நீங்கள் வண்டி ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி பார்க்கிங் மோடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வண்டி ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகாது. பிரேக்கை பிடிச்சி விட்டுட்டு, லெஃப்ட் ஆர் ரைட்டு பிரேக்கை பிடிச்சி விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வண்டி மூவ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் யூஸ் பண்ணுற பேட்டரி. ஓகே, பேட்டரி என்ன பேட்டரி? இது வந்து எமர்ஜென்சி லைட்டு. பார்க்கிங்கில் இருக்கும்போது நம்ம காருக்கெலாம் எப்படி எமர்ஜென்சி லைட் போட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எமர்ஜென்சி லைட் வந்து இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஜெய விலாக். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறாங்க. என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அபி மோட்டார்ஸ். இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் எம்ஐடி கேட் தாங்க இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒகேவான ஒரு பிராண்ட் வந்து எலக்ட்ரிக் பைக் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு சீப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு நீங்கள் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து நாலு தான் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மந்த்லி ஒரு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணணும்னு நிறைய பேர் வந்து ஒரு பிளான் பண்ணி எலக்ட்ரிக் பைக் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு எலக்ட்ரிக் பைக் சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பல ஒரு பெல் பட்டனை ஒரு அடி அடிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே இந்த அபி மோட்டார்ஸில் என்ன மாதிரி பிராண்ட் சேல் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் ப்ரைஸ் என்ன, இதோட அந்த மைலேஜ், அதோட சார்ஜிங் அவர், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஓகே ஆஃப் ஃப்ரீடம். நான் கீழேருந்தே உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நீங்கள் ஆன் ஆஃப் சைட் லாக் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் ஆனு ஆஃபு வீல் லாக் பண்ணிக்கலாம். வீல் லாக்லாம் பண்ணிங்கன்னா வண்டி டூ ஸ்டெப் மேலே நகராது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு சேஃப்டி உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அலாரம் அடிக்கும், நீங்கள் வீல் லாக் பண்ணி யாராச்சும் உங்களுக்கு எடுத்தாங்கன்னா. அகெயின் வந்து நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஓகேங்களா, வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வண்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா மற்ற வண்டியில எல்லாமே ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கனாலே வண்டி போகும். இதில் ஒரு அப்கிரேட் பண்ண என்னென்னா பார்க்கிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டி ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி பார்க்கிங் மோடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வண்டி ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகாது. பிரேக்கை பிடிச்சி விட்டுட்டு, லெஃப்ட் ஆர் ரைட்டு பிரேக்கை பிடிச்சி விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வண்டி மூவ் ஆகும். ஸோ குழந்தைங்க, ஸ்கூல் பசங்க இருக்கும்போது கூட நம்ம தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு சேஃப்டி. இது வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன், சேம் இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் ரிவர்ஸில் போகும். இது வந்து எமர்ஜென்சி லைட்டு. பார்க்கிங்கில் இருக்கும்போது நம்ம காருக்கெலாம் எப்படி எமர்ஜென்சி லைட் போட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எமர்ஜென்சி லைட் வந்து இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட்லைட்டு, லோ பீம் ஹை பீம் இண்டிகேட்டர், லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டர் உங்களுக்கு வரும். சரிங்களா, இது ரெண்டுமே ஆரன் தான். ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டோனில் கொடுத்துருப்பாங்க, பிளாக் அப்புறம் கலர்ஸ் இந்த மாதிரி வரும். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும், நைட் டிரைவ் பண்ணும் போது ரோட் வியூ கிளியராக இருக்கும். இதில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லாயிருக்கு, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பள்ளம் மேடு ஏறும்போது தான் நல்லாயிருக்கு. டயர் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் டயர் வரும், ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். ஓகே, பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆ ஸோ இதில் வந்து 100 மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வருது, 2 மாடல் டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஒன்று, டிஸ்க் ஒன்று, ட்ரம்மு ஒன்று வரும். இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக் மேட்ரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பி கனெக்டர், சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் நல்லா தாராளமாக வச்சு ஓட்டிகிட்டு போகலாம். ஃப்ரண்ட்டில் நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, லக்கேஜும் நீங்கள் நிறையாவே வச்சு யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இருக்குது, சென்டர் ஸ்டாண்டும் நல்லா ஹைட்டாக இருக்கும். நீங்கள் மேடு பள்ளம் போகும்போதுலாம் உங்களுக்கு இடிக்காது, நல்லா வண்டி ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா டைல் லேம்ப் நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் பேர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி உட்காந்து போகிறவங்க பிடிச்சிருக்கு அதுவும் நல்லா உங்களுக்கு நல்லா மாடர்னாக கொடுத்துருக்காங்க. க்ரீன் ப்ளேட் கொடுத்துருக்காங்க, ஹப் மோட்டர். ஓகேங்களா, இங்கே வந்து உங்களுக்கு வீலில் தான் உங்களுக்கு மோட்டர் வரும், ஹப் மோட்டர் தான். 250 வாட்ஸ் மோட்டரோட பவரு, 48 வோல்ட்டு. ஸோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு பவர் ட்ரெயினும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதிலே பிரேக் வந்துருந்தா? ஆமாம்,
இதுல ட்ரம் பிரேக் வந்துருது. ஆமா இதுலயும் ட்ரம் பிரேக் வந்துரும். சோ இங்க தான் பார்த்தா இது உள்ள தான் பேட்டரி வச்சிருக்காங்க. சோ பேட்டரி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். பேட்டரி உங்களுக்கு இது உள்ள தான் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட கேபிள், ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீட்டு கீழே தான் இருக்குது. ஸோ மழை டைம்லேயும் உங்களுக்கு நனைஞ்சாலும் பயப்பட வேணாம். பெட்ரோல் வண்டி மாதிரி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். கேபிளும் உங்களுக்கு மேலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் பார் வச்சு நீங்கள் பேட்டரி எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், பேட்டரி என்ன ஓல்ட்டு எல்லாமே இதிலே உங்களுக்கு காமிக்கும். பேட்டரியோட பவர் என்னது? இது வந்து 30 AH பேட்டரி, 70-80 ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், 48 வோல்ட்டு. ஸோ இப்போ இந்த பேட்டரி மோட்டர்ஸ்க்கு என்ன வாரண்டி? உங்களுக்கு பேட்டரி மோட்டருக்கு மட்டும் இல்லை, பேட்டரி மோட்டர் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே சேர்த்து டிசி முதல் கொண்டு உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேயா ஃப்ரீடம் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 73,500 வரும். இந்த வண்டிக்கு லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் எதுவுமே தேவைப்படாது. ரோட் டேக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். மைலேஜ் வந்து 80 ப்ளஸ் வரும். ஸ்பீடு வந்து 40 ப்ளஸ் தரும். லோன் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் தான். ஓகேயா ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்கூட்டரில் நம்பர் 1 ஸ்கூட்டர். இது ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற பேட்டரிலாம் ஃபியூச்சரில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் ஸ்பீட் அண்ட் மைலேஜ் ரெண்டுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இ பைக் வாங்கணும்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தி அபி மோட்டார்ஸ் வாங்க. ஓகேயா ஃப்ரீடம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த அபி மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே ப்ராண்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். இந்த ஓகே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து என்ன ப்ரைஸ் என்ன வருது, ஸோ இதோட மைலேஜ் எவ்வளோ, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஒன் சார்ஜ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பெசிஃபிகேஷன், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு காமிக்க முடியும் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இருந்த சில டவுட்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அபி மோட்டார்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து இங்கே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த அபி மோட்டார்ஸோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் 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 பாய்.